ஒரு காரணம் இருக்கிறது என்ன காரணம் தூர்வாச முனிவர் கொடுத்தாரே சாபம் சாபம் உன் கணவர் கரம் பற்றிருந்த பிரம்மகவாரம் கீழே விழுந்து விட்டால் பித்துவரை நீங்கி விட்டால் அப்போதே உனக்கு ஒரு பெண்ணாக பிறந்தவள் நீயாவது உபசரிக்க இருக்கிறான் நீயும் என்னை வரவேற்க தயாராக இல்லை அப்படி உன் கணவனுக்கு பித்துவரை நீங்கி விட்டால் அப்போதே சக்தியானவள் உனக்கு ரத்தவரை பிடிக்க வேண்டும் என்ற சாபத்தை கொடுத்தார் துர்வாசர் முனி கொடுத்த சாபம் நிறைவேறி கொண்டிருக்கிறதம்மா இருந்தால் எனக்கு பசி எடுக்கிறது பசி என் பசியை பார்க்க வேண்டும் பசி உனக்கு உன் பசியை தீர்ப்பதற்கு முன்பதாக பெரும் ஆபத்து பெரும் ஆபத்து உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அண்ணா என்னை நோக்கி பெரிய ஆபத்து ஆமா அப்படி என்ன ஆபத்து சொல்லுங்க காளாம்பூ பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய வல்லாள கண்டன் ஆமா அரக்கன் அரக்கன் இமாச்சலம் சென்று ஈசனை கோரி உன்னுடைய கணவனை பெற்று வரத்தை பெற்று மாபெரும் வரத்தை பெற்றார் இந்த உலகத்தில் இந்த சிவரே குழந்தையாக என் மனைவியின் வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்ற வரத்தை பெற்றிருக்கிறார் என்னது அவளோ நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார் என்னுடைய கணவரானவர் அந்த காரணமாக பட்டத்தை ஆளக்கூடிய வல்லாகன வயத்தில் குழந்தையாக பிறக்க வேண்டுமா அண்ணா அப்படி யோரியின் வழியாக உன்னுடைய கணவன் பிறந்து விட்டால் பிறந்து விட்டால் பூ உலகமே அழிந்து விடுமா அழிந்து விடும் அதனால் இப்போதே சென்று உன் கணவரை காப்பாற்றி அந்த கணவையை உன்னை சேர்ந்தது பிறகு வந்து சந்தித்தால் உனக்கு உபாயத்தினான் எதுக்கு ஐயோ 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 எதுக்குடா அதுக்கு இல்லங்க ஒரு
உத்தரவாகிய கடவுளோடு வேண்டி குத்துருப்பேன். எல்லாம் வந்தது இருக்கிறது. எனக்கு பிறகு இந்த நாட்டு ஆளுவருக்கு ஒரு மைலஞ்சல் விழுந்து வருத்தப்பட்டேன். சென்றேன் கைலாயம், ஈசனை கண்டேன், தவத்து செய்தேன், மரங்களை பெற்றேன், மரங்களை கொடுத்தார். நான் என்ன வரை கேட்டேன் தெரியுமா? என்ன வரையா? நீ எனக்கு வந்து மகனாக பிறக்க வேண்டும் என்று வருத்தி கேட்டேன். ஈசனை வந்து நம்மள மகனாக பிறக்க வேண்டும் வருத்தி கேட்டேன். அப்படி அழித்தார். இப்பொழுது என்னுடைய மனைவி நரபாத கர்ப்பிணியா இருக்கிறார். மாசமாக இருக்கிறாங்க. ஆமாண்டா, உன்னுடைய மனைவி பார்க்க வேண்டும். புறப்படு, போலாம். இருந்தாலும் அத்தனை பார்ப்பனுமே அத்தான்